கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். நடிகர்களான ரஜினி, கமல், அஜித், விஜய் படங்களின் தலைப்பும் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களின் தேர்வும் பரபரப்பா பேசப்படும். நடிகர் அஜித்தின் பில்லா, மங்காத்தா, ஆரம்பம் ஆகிய படங்களுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. மூன்றுமே வெற்றி படங்கள். விசுவாசம் படத்திற்கு பிறகு வினோத்குமார் இயக்கும் அஜித்தின் அடுத்த படத்துக்கு இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை தயாரிக்கிறாரு போனி கபூர். பொன்னார் சங்கர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் நடிகர் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடித்திருக்கும் திரைப்படம் பிரம்மாண்டமான படம். பொன்னார் சங்கர் படத்திற்கு பிறகு வித்தியாசமான படங்களில் நடித்து வரும் பிரசாந்த் இப்போ நடித்திருக்கும் படம் ஜானி. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். ஜானி படம் டீசரை வந்து டைரக்டர் மணிரத்னம் சார் இன்றைக்கி வெளியிட்டதை உங்களுக்கு அறிவிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். இந்த ஜானி படத்தில் வந்து ஒரு புது டைரக்டர் அறிமுகம் பண்ணுற வெற்றி செல்வன், அவர் வந்து நம்ம ஜீவா சங்கர்கிட்ட மேன் படத்தில் வந்து என்னென்ன வரைக்கும் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிப்பார். கமர்ஷியல் ஃபார்மேட்டை பிரேக் பண்ணி இது ஒரு 20-20 மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கரெக்டாக ஆரம்பித்து படம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிச்சுன்னு தெரியாது. ஒரே ஒரு சீக்வன்ஸாக அந்த படம், ஒரு சின்ன நிகழ்வு, அந்த நிகழ்வுலேருந்து வெளிப்படுற ஒவ்வொரு சீக்வன்ஸாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுன்றது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் வந்து அது மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் காட்சிலாம் அப்படின்னு வந்துட்டு அது ஒரு டீம் எடுத்தால் கூட ஒரு அது மீனிங் இருக்கக்கூடாது, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். நண்பர்களை ஒர்க் பண்ணும்போது அந்த என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு அவங்களா ரொம்ப ஹானப் பண்ணி இந்த படம் கொடுப்பாங்க. கதை இப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி வித்தியாசமான கதை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் உண்மையிலே இது வந்து பிரசாந்துடைய 48 படங்களில் முற்றிலும் வித்தியாசமான படம், அதை வந்து அடித்து சொல்லலாம். இது ஒவ்வொன்றுமே சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. முதல் முறையாக ஒரு பாடல்கள் இல்லாத ஒரு படமாகவும் இது இருக்குது. ஜானி ஃபிலிமில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பிரபு சார், சியாஜி ஷிண்டே சார் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தியாகராஜன் சாருக்கு, வெற்றி செல்வன் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஜானி. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலன்னா இப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு யூ. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் நடிச்சிருக்க படத்தில் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் பிரசாந்த் இஸ் அ வெரி குட் கோஸ்டார். அண்ட் தியாகராஜ் சார் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்கிறேன். ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. லைக் வீட்டு மிஸ் பண்ணல நான் வந்து. ஸோ ஹோம்லி ஃபீல் இருந்தது எனக்கு. ஒரு கலை குடும்பம் எடுத்திருக்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட தியாகராஜ் சார், தம்பி பிரசாந்த், நீண்ட காலமாக ஒரு சினிமா அனுபவம் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர், நடிகர், பல வெற்றிகளை கடந்து சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கதை பிரசாந்துக்கு பொருந்தும்னு தேர்ந்தெடுத்து பார்க்குற போது இந்த கதையை நான் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டை கேட்கும்போது இன்னும் பொறுமையாக இருந்தது. யாருக்கு எந்த கேரக்டருக்கு கரெக்டாக போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு எடுத்தார். இந்த ஜானி என்கிற ஒரு மிக ஆழமான ஒரு டைட்டில், ரஜினி சாரோடைய டைட்டில் ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். ஒரு அற்புதமான டைட்டில், நல்ல பெரிய ஹிட் படம். செல்லமடி நீ எனக்கு. இந்த படத்தை ஆனந்த் சிவா இயக்க மதுரா கதை எழுதியிருக்காரு. புதியவர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தின் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.
வந்து செல்லம்படா நீ எனக்கு படத்தின் இயக்குனர் ஆனந்த் சிவம். செல்லம்படா நீ எனக்கு வந்து இதன் முதல் படம். எனக்கு இந்த படத்தை வந்து சிறுமடை லிங்கம் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் வந்து செல்லம்படா நீ எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதில் வந்து ஒரு அம்மா பையனுக்கு உண்டான ஒரு பாச பிணைப்பை மையமாக வச்சு இந்த கதையை ஒரு அழுத்தமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தில் ஹீரோ நான் தான் வசி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சான்ஸ் கிடச்சிது. சான்ஸ் கொடுத்த என்னோடய டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஷூட்டுக்கு முன்னாடி எப்படி பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு பதட்டம் இருந்தது. பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவுட்புட் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பெருமையாகவும் இருக்குது. பாங்க வந்து தாஜினூர் சார் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அமுதவாணனின் அன்பார்ந்த வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஷோலாம் நான் பார்த்துருப்பீங்க. டைரக்டர் பாலா சார் படத்தில் அறிமுகமான தரத்தப்பட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லமடா நீ எனக்கு இந்த படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன், மெயின் காமெடி. செகண்ட் ஒரு அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தில் வந்து ஒரு சாங் டான்ஸும் ஆடியிருக்கேன், அண்டா சட்டி அண்டா சட்டி அப்படின்னு சொல்கிற சாங்கு, ரொம்ப செம காமெடியாக இருக்கும் அது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், முதற்கண் வணக்கம். நான் ஃபைட் மாஸ்டர் குண்டுத்தூர் பாபா பேசுகிறேங்க. இந்த படம்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு அம்மா சென்டிமெண்ட்டான படம். அதே மாதிரி வந்து இதில் வந்துட்டு டைரக்டர் நம்மளுக்காக வந்து ஒரு ரெண்டு ஆக்ஷன் வச்சுருக்காரு. உண்மையிலே அந்த ஆக்ஷன் வந்து பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இப்போது செல்லமடா நீ எனக்கு இந்த சொல்ல படத்துக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இருக்குது. மீன்ஸ் அதை ரிவால்வ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி போகுது. ஸோ நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கதை என்னென்னா அம்மாவுக்கு பையனுக்குள்ள ஒரு சென்டிமெண்டான உறவு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் மீடியா தான் சேர்க்கணும். ஹலோ, நான் பேய் பேசுகிறேன். வைபவ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த வெற்றி அடைந்த பேய் படம். இந்த படத்தை தொடர்ந்து வைபவ் நடித்திருக்கும் பேய் படம் காட்டேரி. வைபவ், வரலட்சுமி, ஆத்மிகா, சோனம் பாஜ்வா நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு டி கே, தயாரிச்சிருக்காரு ஞானவேல் ராஜா. கலைஞர் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வைபவ். இன்னைக்கு காட்டேரி படத்தோட டீசர் அண்ட் ரெண்டு பாடல்கள் வெளியாகுது. காட்டேரி ஒரு டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு படம். நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து டோட்டலாகவே ஒரு டெஃபினட்டாக இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இதில் என் கூட சோனம் பாஜ்வா, ஆத்மிகா, மணாலி ரத்தோட், வரலட்சுமி நடிச்சிருக்காங்க, அண்டு கருணாகரன், ரவி மரியா சார், குட்டி கோபி, இன்னொரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு படத்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் மைம் கோபி. காட்டேரி படத்தோடைய பிரஸ்மீட்காக வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், ட்ரங்கராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணதில் பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஹாய் எல்லாருக்கும் வந்து இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காட்டேரி ஆடியோ லான்ச். அதாவது காட்டேரி படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு காமெடியான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, யாமிருக்க பயமே எல்லாரும் பார்த்துருக்கோம். அதோடைய டைரக்டர் டி கே சார், அவர் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் படத்தில் இது மாதிரியான ஒரு புது புது பேய்கள் அப்படி சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான கதை. திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் நெவர் டன் அ ஃபில்ம் லைக் திஸ் பிஃபோர். இட்ஸ் horror comedy, so it was something new. I had no idea about this genre earlier, but I'm just so glad, so thankful to my director, so thankful to my producer for giving me this opportunity and putting their trust in me. Ekantham, Vivant, Neeraj, Anupama Kumar, Tennavan nadikka indha padatha iyakkirukkaru Arsal Armugam, tayarichirukanga அன்னை தமிழ் சினிமாஸ். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பாக்யராஜ், தயாரிப்பாளர்கள் தேனப்பன், கதிரேசன், சிவா மற்றும் பலர் கலந்துக்கிட்டாங்க. ஹாய், என் பேர் நீரஜா. என் ஊர் கோழிக்கோடு, கேரளாவில். அப்புறம் இந்த ஏகாந்தம் மூவியில் படத்தில் நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தாமரை தான் என்னோடய கேரக்டர் நேம்.
தாமரா எப்படி இருக்கும்னா ஒரு பப்ளியான சைல்டிஷான ஒரு கேரக்டர். அப்புறம் இது இந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த இது கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். என் பேர் மூர்த்தி. நான் ஏகாந்தம் படத்தில் கண்ணன்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய முதல் படமாக நடித்ததில் வந்து எனக்கு மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பதிவு, புலம்பெயர்ந்தவர்களுக்கான ஒரு ஒரு நல்ல சிறந்த படம்னு இதை சொல்லலாம். ஏகாந்தம் ஒரு ரொம்ப சின்ன படம். நாங்கள் எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி படத்துக்கு வந்து உங்கள் மாதிரி ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். மரகத காடு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். மங்கடேஸ்வரன் இயக்கத்தில் ரகுநாதன் அவர்கள் தயாரிக்க அஜய் ரஞ்சனா நடிச்சிருக்கும் திரைப்படம். இந்த விழாவில் மூத்த தயாரிப்பாளரான ரகுநாதன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்த முதல் படம் காடை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், சோஷியலுக்கு ரொம்ப சமூகத்தை சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வரவேற்றுருக்கீங்க. இந்த படம் யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், என்னென்னா லைக் ஒரு ஆடியன்ஸாக வந்து நீங்கள் நல்ல கதைகளை வந்து நீங்கள் வரவேற்கிறது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ எம் ஜெயஸ்ரீ சிவதாஸ். ஐ எம் ஃப்ரம் கேரளா. இந்த மரகதக்காடு மூவியில் பேச்சின்னு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் பேச்சி. இது பேச்சி இந்த கேரக்டர் ஃபாரஸ்டில் வாழ்கிற பொண்ணு. அதுக்கு ரொம்ப டெப்த் இருக்குது. ரொம்ப ஒரு சும்மா ஒரு பொண்ணு இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த காட்டில் இல்லை ஒரு பேச்சி இந்த கேரக்டர். அப்போ அது ஃபுல்லாக ஷூட் ஃபாரஸ்டில் இருந்தது. டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். சேஃப் ஃபாரஸ்ட் என்ன ஒரு தீம், அதுதான் எங்கள் படத்தோட தீம். அதனால இந்த படம் பார்க்கும்போது ஃபுல் ஃபாரஸ்டில் இருந்ததுனால அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், நான் மங்களேஸ்வரன் பேசுகிறேன், மரக காடு திரைப்படத்தோட இயக்குனர். இந்த படம் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா, இது ஒரு காடு சார்ந்த திரைப்படம் அப்படின்னு ஒரு பொதுவான தன்மையில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைய சூழலில் காடுகள் எவ்வளோ அவசியம், அதை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நான் கதை சொல்லியிருக்கோம். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், ஆகா ஒரு மரம் வளர்க்குறது எவ்வளோ அவசியமோ அதை விட முக்கியம் காடுகள் பாதுகாக்கப்படணுங்கிறது. மரகத காட்டு இசையமைப்பாளர் ஜெய்பிரகாஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். உண்மையிலேயே இதை இந்த பாடல்கள் எல்லாம் மிஸ்டர் விவேக் சார் கேட்டாங்க, ரஞ்சித் சார் கேட்டாங்க, ரொம்ப அருமையாக இருக்குன்னு பாராட்டுதல் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இது கலைஞர் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு மரகத காடு திரைப்படத்தின் ஆடியோ வெளியிடுறாங்க. இந்த படத்தின் பாடல்கள் அத்தனையும் மிகவும் பிரமாதமாக வந்திருக்கிறது. இசையமைப்பாளர் என் பாசமிகு சகோதரர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்கள் இசையமைத்துள்ளார்கள். அவருடைய இசையில் நானும் ஒரு பாடல் பாடியுள்ளேன் உகேஷுடன் இணைந்து. எல்லோருக்கும் வணக்கம், கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மரகத காடு ஆடியோ ரிலீஸில் இருக்கோம் இப்போது. என் பேர் ஜாய் மதி, நடன இயக்குனர். இந்த படத்தில் எல்லா பாட்டு நான் பண்ணுறேன். படம் மரகத காடு, அதிலே தெரிஞ்சுக்கும் மரகத காடுனா என்னென்ட்டு. எல்லாம் இந்த படத்தை பார்த்தா என் எந்த இது நான் தமிழ்நாட்டில் இருக்க யாருமே வந்து காட்டு அழிக்கிறதுக்கோ மரத்தை வெட்டுறதுக்கோ யாருக்கும் மனசே வராது. அந்த மாதிரி உள்ள தெளிவான படத்தை, அருமையான படத்தை டைரக்டர் மங்கள் சார் கொடுத்துருக்காரு. வேதமானவன் வாழ்வில் நல்ல பண்புகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் வேதமானவர்கள். இதை வேதமானவன் படத்தில் சொல்லி இருப்பதை பார்ப்போம். வணக்கம், நான் வேதமானவன் என்ற தமிழ் திரைப்படத்தை இயக்கி தயாரித்து வருகின்றேன். ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதை உருவாகியுள்ளது. ஒரு தூக்கு தண்டனை கைதி விடுதலையாகின்றான், அவனை சமுதாயம் ஏற்கிறதா என்பதுதான் கதை. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராதிகா, நான் டான்ஸ் கோரியோகிராஃபர். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, முதல் முதல்ல ஒரு ஜட்ஜ் ஐயா நமக்கு வந்துட்டு இயக்குனராகவும் ப்ரொடியூசராகவும் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறைக்குள்ளே வந்ததுன்றது ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய விஷயம். நான் தீர்ப்பு கொடுத்த ஒரு
கைதியோட கதை இது. ஸோ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால் நான் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படின்றது, மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹாய், ஐ ஆம் உர்வஷி ஜோஷி. ஐ ஆம் அ மாடல் அண்ட் அன் ஆக்ட்ரஸ். ஐ ஆம் பேசிக்கலி ஃப்ரம் மத்திய பிரதேஷ், ஃப்ரம் அ டவுன் கால்ட் இஸ் தேவாஸ். ஐ ஸ்டார்டட் மை மாடலிங் 1 year பேக் இன் பெங்களோர் and now I'm working as an actress. This is my first ever movie. It's a Tamil movie by the name of Vedamanavan and I'm playing the leading lady by the name of Bhavani and it's the role of a village girl. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜெயின். இந்த படத்தோட கதாநாயகன், படம் பேர் வேதமானவன். ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது, ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, இது ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மனிதன் அவனுடைய வேறு வேறு கோணங்களை காமிக்கும் பொழுது அது சமுதாயம் ஏற்றுக்குதா இல்லையா, அது நம்ம பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பேர் வந்து சாலைகண்ணன், வேல்ராஜோட அசோசியேட் நான். இது வந்து என்னுடைய இரண்டாவது படம். இந்த வேதமான படம் வந்து ஐயா நீதியரசர் அவருடைய சொந்த படம். அந்த படத்தில் ஒரு பணக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காக்கா முட்டை. ஐஸ்வர்யா ராஜேஷ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்த தேசிய விருது பெற்ற திரைப்படம். இந்த படத்தை மணிகண்டன் இயக்கியிருந்தாரு. மணிகண்டனின் அசிஸ்டன்ட் இயக்கும் தமிழ் படத்துல கன்னட சம்யுக்தா ஹெக்டே நட்டுதேவ் நடிக்கிறாங்க. பேயெல்லாம் பாவம் தலைப்பே கதையை புரிய வைக்குது. தீபக் இயக்கத்தில் அரசு சுந்தர்ராஜன், தனசேகரன், அப்புக்குட்டி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் விழால இயக்குநர்கள் ஏ வெங்கடேஷ், பேரரசு உட்பட பலர் கலந்துகிட்டு வாழ்த்தினாங்க. கலைஞர் சேனலுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பேயெல்லாம் பாவம் மூவியில் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மூவியில் வந்து நான் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏனேம் அரசு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு, 3 songs இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து தியேட்டர்ஸில் வந்து நீங்கள் எங்களை பார்ப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட பிளெஸிங் சப்போர்ட்ஸ்க்காக. ஸோ எப்பயுமே நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்ஸ் கொடுக்கும் மாதிரி எங்களை மாதிரி வர அப்கமிங் ஆக்டருக்கு சப்போர்ட்ஸ் தேவை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ இது என்னோடய 4வது படம். ஸோ பார்ப்போம், சீக்கிரம் வரும், கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பேய், பேய் படங்கள், பேய் படங்களை பற்றி சொன்னாங்க. ராசியெல்லாம் சார் உங்களுக்கு தனியத்தை தாக்கலை சார், நான் விளக்கத்தை சொன்னேன். பேய் படங்களை வந்து எப்போவுமே மினிமம் கேரண்டி சொன்னாங்க, அது உண்மை தான். அதாவது பேயெல்லாம் பாவம் அப்படிங்கிறதோட பேயெல்லாம் லாபம் தான். அது வந்து நிறைய பேய்படங்கள் லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடங்காதே. ஜிவி பிரகாஷ்குமார், சுரபி, சரத்குமார், தம்பிராமையா, யோகி பாபு மற்றும் பலர் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு சண்முகம் முத்துசாமி. தயாரிச்சிருக்காரு MS சரவணன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால ஏராளமான திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடங்காது, முக்கியமாக சண்முகம் ரொம்ப விவரமான ஆள், ரொம்ப விவகாரமான ஆள் வேற. இலக்கியம் பேசுவாப்பில், சினிமாவை பற்றி பேசுவாப்பில், அரசியல் பேசுவாப்பில், அந்த அரசியலை இன்றைக்கி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காப்புல, கண்டிப்பாக சரியாக பேசுவாப்பில் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்தினுடைய டைட்டிலாக ஆகட்டும், இந்த காவி கலரில் இருக்கிற டைட்டிலாகட்டும், தமிழர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க முடியாது, உள்ள நுழைய முடியாதுங்கிற வார்த்தையாகட்டும், இந்த படத்தில் இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொண்டு இருக்கிறது இந்தியாவில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க வன்முறையை, நிறைய சிம்டமை இந்த ட்ரெய்லர் முழுக்க விட்டு சென்று கொண்டிருக்கிறது. Thank you so much, Saravanan sir and Shan sir, for giving me this comeback film. I think This is the most special film of my life and it is very, very close to my heart. Padam vandu oru social political thriller, so bayangara sharpana vasanangal irukum, mayavaskiga kilichittu varum. So different ah oru action zone kulla irukku oru different ah film adu. Appuram thanks to Madhura Medhi ma'am to be a part of this film too. Avanga wish pannitten and இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுபவர் சுமை.